சென்னையை அடுத்த பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை பறக்கும் ரயில் போக்குவரத்தை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அளித்துள்ளது. மெட்ரோ ரயில் சேவையை வழங்கி வரும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பறக்கும் ரயில் எனப்படும் பெருந்திரள் மக்கள் பயன்பாட்டிற்கான துரித போக்குவரத்து சேவையை தொடங்க நடவடிக்கையை எடுத்து வருகிறது. இதன்படி பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை பறக்கும் ரயில் போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடத்தியது. இதற்கான அறிக்கையை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ரமேஷ் சந்த் மீனாவிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலோன் இயக்குநர் சித்திக் வியாழக்கிழமை வழங்கினார். அதில் பூந்தமல்லியிலிருந்து திருமழிசை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பரந்தூர் வரை 43.63 கிலோமீட்டர் தொலைவுக்கான போக்குவரத்து அமைப்புக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 10,712 கோடி ரூபாய் செலவில் 19 ரயில் நிலையங்களை கொண்டதாக இந்த பாதை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் அமையவுள்ள விமான நிலையம், திருமழிசையில் அமையும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட திறன், எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது.